பாடி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். சில பேருக்குலாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டாவே ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே சைனசைட்டிஸ் பிரச்சனை. பட் அந்த பெண் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு தான் அடிக்கடி ரிப்பீட்டடா அந்த சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மூக்கில் வந்து நாசல் டிஸ்சார்ஜோட சேர்த்து ஒரு சில பேர்த்துக்கு இரத்த கசிவும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பொல்யூஷன்னால நம்மளுக்கு சைனஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் அலர்ஜி, டஸ்ட்டு, அதே மாதிரி அந்த வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த புகைகளில் வந்து கார்பன் டை ஆக்சைடுலாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, இது மாதிரியான பாய்சன் கேஸ் வந்து நம்மளுக்கு உள்ள போய் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும் போதும் நிறைய பேர்த்துக்கு சைனசைடிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து உஷ்ணமாகிறது, பாடி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால மழை காலம் வருது, அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கிறப்போ வெளியும் நம்மளுக்கு குளிராக இருக்கும், நம்ம பாடியில் வந்து அதிகமான ஹீட் உள்ளுக்குள்ளே வந்து இன்டர்னல் ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வெளியுள்ள கிளைமேட்டுக்கும் நம்மளுடைய உள்ள பாடி டெம்பரேச்சரும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்றப்போ டக்குன்னு ஒரு குளிர்ச்சியான கிளைமேட்டுக்குள்ளேருந்து ஒரு ஹாட்டான கிளைமேட்டுக்குள்ளே வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசி யூஸ் பண்ணுறது, நல்லா சில்லுன்னு இருக்கும், ஆஃபீஸ்க்கு போனோன்னா நம்மளுக்கு ஏசி, சில பேருக்குலாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டாவே ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே சைனசைட்டிஸ் பிரச்சனை. ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் இல்லாட்டி ஈவினிங் டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது மாதிரி டக்குன்னு வெளியில் ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் இருந்துட்டு ஒரு சில் டெம்பரேச்சருக்கு வந்து போகிறப்போ பாடி தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிறது சிரமப்படும், கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அக்கர் ஆயிரும். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்கும், முதியவர்களுக்கும் ஜாஸ்தி காணப்படும், அதே மாதிரி ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தி காணப்படும். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாரும் அவசர அவசரமாக அவங்களுடைய வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ஆஃபீஸ்லேயும் நிறைய ஆஃபீஸில் ஏசி வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்மே வந்து இந்த ப்ராப்ளம்னால இப்போ அதிக அளவில் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் எந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலும் சைனஸ்க்கு வந்து சர்ச் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷனுக்கு சர்ச் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இப்போ எல்லாத்து மத்தியிலையும் ரொம்ப காமனாக வந்து இருந்துகிட்ருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுத்தோன்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வரலாம். ஒரு சில பேர்த்துக்கு நேச்சுரலாகவே சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு தண்டுவிடம் வளைந்து காணப்படுதல் நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஒரு 80% மேக்ஸிமம் 80% நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூக்குத்தண்டு வந்து வளைஞ்சு தான் இருக்கும். அதில் வந்து ரொம்ப டீப்பாக வளைஞ்சிருக்கவங்களுக்கு தான் அடிக்கடி பிரச்சனையும் உருவாகும், ஓரளவுக்கு லைட்டாக வளர்ந்துருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது, எப்பயாவது இருக்கா ரேராக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு விட்டுரும். பட் அந்த பெண் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக அந்த சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாயிடுவாங்க, ரொம்ப வந்து டயர்டாயிருவாங்க, மண்டை வலி வந்து ஜாஸ்தியாக இருந்துட்டே இருக்கும், தும்மல் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து நாசல் டிஸ்சார்ஜோடு சேர்த்து ஒரு சில பேர்த்துக்கு இரத்த கசிவும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சைனசைட்டிஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக வந்து அதை வந்து சரி பண்ணி கொண்டுலாம். நார்மலாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமையே இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். வெறும் நம்ம ஸ்டீம் எடுத்தோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்டீம் எடுத்துட்டு ஒன்று ரெண்டு கஷாயம், மிளகு, வெத்தலை, இது மாதிரி ஏதாவது நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை பொருட்கள் நம்ம வந்து உள்ளே எடுத்து கஷாயம் மாதிரி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளதை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். கொஞ்சம் சிவியராக இருக்கவங்களுக்கு மெடிசன்ஸ் நம்ம கொடுத்து க்யூர் பண்ணிடலாம். என் பேர் மஞ்சுளா, 63 வயசு ஆகுது, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது, ரெண்டு வேலை பப்படிப்பேன், ரொம்ப மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீசிங் 15 வருஷமா இருக்குது. ஒரு மாசம் சுகர் வந்து 213 இருந்தது. இந்த மாசம் சுகர் வந்து 168 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது. இருமையில இருப்பான் சரி வருது, சரி நல்லா வெளியே வந்து
இருந்தது அதுவும் பரவாயில்ல, முட்டி வலி இருந்தது அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்தேன். இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன், எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது, மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எந்த குறையுமே இல்லை, நல்லா இருந்தது. என் பேர் செல்வகுமார், பேர் செல்வபாண்டி, நான் வந்து ரெபின்ஸில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி ரோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம். என்ன சாப்பிட்றோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகுது, எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர் மேல் நான் மோஷன் போய் ஆகணும். அதனால் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது, வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு, வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே வந்து போகும். ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாரு ஃபைவ் டைம்ஸ். இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை. இந்த ஃபிட்ஸ் இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு யாரும் நான் கூட இருந்தது தான் வேலைக்கு ஜாப் ஒர்க் பண்ணேன். முதல்ல வந்து ஃபிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது, தலை நீர் திரும்ப படுத்துறது கொஞ்ச நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாகி எழுந்திருக்கேன். அவங்களுக்கு சாப்பிட்டாலே சாப்பிட்டாலே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சித்தப்படுத்துறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்தாலே நம்மளுக்கு செட் ஆகிடும். மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கேன். கோவிலில் ஒரு கம்ப வச்சுட்டு போகிறேன், வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன், எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கேன். நான் வேலைக்கே போயிருக்கேன். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன். எனக்கு ஈசிங் இருந்தது, 9 வருஷமாக பேசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் வந்து காலையிலையும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அரசு மருத்துவமனைக்கு வந்து. இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் 2 முறை தான் இன்ஹேலர் எடுத்தேன். இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போது மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிட்டேன். என் பேர் கலைச்செட்டி, நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு மோர் 2 இயர்ஸாக வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே வந்து 1 மந்த்துக்கு ஆயிடுச்சு. 1 மந்த்து நான் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை, கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு, வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக. இப்போ இன்னலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்ததுக்கு. ஸோ நான் இங்கே அகெயின் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுதாம்பல், சென்னை 600032, கால் 07305744144.